நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே அதுமா மதியம் சமையலுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபிஷிங் ஹார்பர் போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா பெரிய போட்ல டன் கணக்குல புடிச்சு வந்த மீன் எல்லாத்தையும் பேரல் பேரலா எடுத்து போட்ல கொட்டி அதை வெயிட் போட்டு ஐஸ் வச்சு அதை வண்டியில ஏத்திட்டு இருந்தாங்க. எல்லா மீனுமே பாத்தீங்கன்னா வஞ்சர மீன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது, பல பலன் இருந்தது. உண்மையிலே வந்து பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருந்தது. காலையிலேயே ஹார்பர் கிளம்பி வந்ததுக்கு கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த அளவுல டன் கணக்குல மீன், அதுவும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன், அதுவும் வஞ்சர மீனை வந்து பாக்குறதுலாம் வந்து கிடைக்காத ஒரு விஷயம் தான். சோ அதனால தான் நான் பார்த்தது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் காட்டணுன்றதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். பொதுவாக பெரிய போட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் கடல இருந்து அவங்க பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே போட்டு கடையில் இருக்கக்கூடிய ஐஸ் ரூம்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இது மாதிரியான வெளியூர்ல இருக்கக்கூடிய ஹோல்சேல் கம்பெனிஸ் வந்து கேட்கும் போது அதெல்லாம் எடுத்து வெளியே கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்க அந்த மீன் எடுத்து செக் பண்ணி பார்த்து அதை வெயிட் போட்டு அதுக்கப்புறம் அதை ஐஸ்ல பேக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வண்டியில வச்சு எடுத்துட்டு போயிருவாங்க. சோ அதைத்தான் நம்ம அந்த வீடியோல ரொம்ப தெளிவா பாத்துருக்கோம். சோ இது மாதிரியான மீன்கள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம தென்கிழக்கு மீனவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.